ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஃப்ரீஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு எப்படி ஃப்ரீயாக வாங்க சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு பேடிஎம் எந்த ஒரு பேங்க் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கிற முடியும். இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ண அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு, இது ஒரு புதிய அப்ளிகேஷன் தான், இது புதுசாக வந்திருக்கு, இன்ஸ்டண்ட்டாகவே பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் ரீடம் கூட ஃப்ரீஃபயர் டைம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம டெய்லி வந்து ஃப்ரீஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் ப்ளே கிஃப்ட் எப்படி ஃப்ரீயாக வாங்குறது சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பண்ணி டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் அதிகமாக டைமண்ட் அண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நமக்கு ஈவெண்ட் வந்திருக்கான்னு சொல்லி ஓரளவு ஒரு டைம் செக் பண்ணுறதுக்கப்புறம் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், எந்த ஈவெண்ட் அப்டேட் ஆகலை. ஒருவேளை வந்து நம்ம ஈவெண்ட் வந்தாலும் சரி, டெலகிராம் போஸ்ட் பண்ணுற அங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக எப்படி வந்து ஃப்ரீஃபயருக்கு ஃப்ரீயாக டைமண்ட் அண்ட் ரீடம் கூட வாங்க சொல்லி லைவாக வந்து வித்ட்ரா பண்ணி பார்க்கலாமா. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓப்பன் பண்ணால் அடுத்த பீச் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடுத்து மூணு டைம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் அடுத்த ஆப்ஷன் இப்படி தான் கொடுத்துருப்பா. இந்த இடத்துல ஏரோ மார்க் நீ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஜிமெயில் மூலம் சைனப் கேட்கும். உங்கள் உடனே நீங்கள் ஜிமெயில் மூலம் சைனப் பண்ணிடுங்க. சைனப் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் வந்து பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணி தான் அமௌண்ட்டாக மாற்றிக்கிற போகிறோம். ஓகேவா, நான் ஓப்பனி சொன்ன மாதிரி சைனப் போனஸை நான் வித்ரா பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வந்து கிராச் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு கிராச் கார்டு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் இப்போ வந்து இதை கிராச் பண்ணிக்கிறோம். இதை கிராச் பண்ணால் பாருங்கள், 399 காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு 100 காயின் இருந்துச்சு நம்மள்கிட்ட சைனப் போனஸாக, இப்போ இந்த கிராச் கார்டு கிராச் பண்ணதுக்கு ஒரு 399 காயின் இருக்கும். இப்போ நம்மளுடைய பேக் வந்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம பேக் வந்து ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இங்கே வந்து பாருங்கள், 499 காயின் வந்து நமக்கு வந்து சைனப் போனஸாக கிடந்துச்சு. இதில் மினிமம் ரீடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 காயின். இன்னும் வெறும் 1 பாயிண்ட் எடுத்திங்கன்னா போதும், நீங்கள் வந்து வந்த அமௌண்ட்டை உடனே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாகவே எடுத்துக்கிற முடியும். அதுக்கான ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. இது மூலம் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற போகிறோம் 1 பை 1. இப்போ அந்த வேலையை நம்ம ஈஸியாக, அந்த ஒரு காயின் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து பாருங்கள், டெய்லி செக்இன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காயின்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் இதை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா ஒரே ஒரு கேம் மட்டும் ப்ளே பண்ணால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட தேவை வந்து ஒரு காயின் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து இங்கே வந்து ப்ளே டைம் இதை வந்து நிறைய ஏர்ன் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளே டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணால் இங்கே டிடிலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நிறைய விதமான கேம்ஸ் இருக்குது. ஓகே, இந்த கேம்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாருங்கள், ஒவ்வொரு லெவலுக்கும் 4 காயின் கிடைக்கும். டோட்டலாக வந்து இந்த கேம் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து 100 காயின் ஏர்ன் பண்ணலாம் சொல்லி கொடுத்தா. இதுபோல் வந்து அடிக்கடி நிறையா கேம்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு ஒரு கேம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீ அப்பப்போ ஓப்பன் பண்ணால் நிறைய விதமான கேம்ஸ் இருக்கும். இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ப்ளே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டேரெக்டாக வந்து இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால்ட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் அந்த ப்ளே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேம் வந்து இன்ஸ்டால்ட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நான் அதை ப்ளே பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கேம் நான் ப்ளே பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்படி தான் ப்ளே பண்ணும். ஒவ்வொரு லெவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம், அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், நான் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து லெவல் 2 நான் முடிச்சிட்டேன். ஓகேவா, இதே போல் அந்த கேம் கொஞ்சம் நேரத்துக்கு ப்ளே பண்ணுங்கள். இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணதுக்கு ஒரு 4 காயின், ஒரு லெவல் முடிச்சு எனக்கு 4 காயின் உடனே கொடுத்துட்டா, அந்த ப்ளே நம்ம கிளிக் பண்ணலாம். மறுபடியும் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப் இங்கே இருக்கும், மை ஆப்பில் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணால் இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணால் பாருங்கள், ஒரு 4 காயின் நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லெவல் முடிச்சு எனக்கு 4 காயின் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து புது கேம் நிறையவே கொடுத்துனா, அடுத்த கேம் பாருங்கள் புதுசு புதுசாக நிறையா வந்திருக்கா. இதுபோல் வந்து நீங்கள் இந்த கேம் விளாண்டு எக்கச்சக்கமாக ஏறணும்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு மேட்ச்சில் வின் பண்ணிட்டால் உடனே வந்து ஒரு லெவல் முடிச்சு உடனே 4 காயின் அப்படியே கம்ப்ளீட்டாக நீ காயின் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நான் வந்து லைவாக வந்து கேம் ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன். இதே போல் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிற முடியும். ஓகேவா, இது ஒரு ஆப்ஷன் பாருங்கள், எவ்வளோ கேம் இருக்குது பாருங்கள். அடுத்தது ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இங்கே டாப் சர்வே அப்படி சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே இந்த சர்வே ஆப்பர் டாஸ்க் ஆப்பர் எதுவும் ஓப்பன் இருக்காது. நீங்கள் ஒரே ஒரு கேம் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு என்னபிள் ஆயிரும். ஓகேவா, இப்போ சர்வே ஆப்பர் பாருங்கள், 3320 காயின் கிடைக்கும். இது 2640 காயின், 6680 காயின், 2640 காயின் அப்படி சொல்லி இதெல்லாம் இங்கே சர்வே அட்டன் பண்ணி எடுத்துக்கிற முடியும். அதேபோல் டாப் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண 672 காயின், இந்த ஆப்புக்கு வந்து 224 காயின், இந்த ஆப்புக்கு
தொண்ணூத்தாறு காயின், 880 காயின் அப்படி சொல்லி எல்லாம் வரிசையாக பாருங்கள். இது மூலமும் நீங்கள் வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குது. ஓகே, அதே போல் கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து சர்வே ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணால் இங்கே மொத்தம் வந்து நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஒன்று ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் போதும் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான டாஸ்க்குகள் கொடுத்துருப்பாங்க, அதில் நிறையவே ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன், இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டாஸ்க் இருக்குது பாருங்கள். இது 3320 காயின், 3480 காயின் அப்படி சொல்லி வரிசையாகவே கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து அன்லிமிட்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு டாஸ்க் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான டாஸ்க் இருக்கும், இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லி பார்த்தா டாஸ்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் இதுலேயும் பாருங்கள் மொத்தம் வந்து 6-7 விதமான கேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஒன்று கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான டாஸ்க்கும் லட்சக்கணக்கான காயின்ஸ் இந்த ஒரு டாஸ்க்கில் மட்டுமே ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். நான் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டாஸ்க்குன்னு சொல்லி நீங்களே வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஓகே, அடுத்து வந்து இங்கே வந்து ப்ளே லூடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம வந்து ஃப்ரீயாகவே இதில் வந்து எந்த ஒரு அமௌண்ட் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரீயாக விளையாடுற மூலம் வந்து இந்த காயினை வந்து இதில் லூடோவில் எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தவுடனே சைனப் போனஸை வித்ரா பண்ணால் அது எப்படி வித்ரா பண்ண சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து வந்து இங்கே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன், அதை நம்ம கிளிக் பண்ணால் இதில் வந்து இப்போ வந்து நம்ம டெய்லி செக்இனுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எது பண்ணனாலும் இந்த ஒரே ஒரு கேம் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணால் போதும், பாக்கி எல்லாமே உங்களுக்கு எனபிள் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீ வந்தவுடனே இங்கே வந்து டெய்லி செக்இன் பண்ண அமௌண்ட் கிடைக்கும். இங்கே வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இதே போல் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து கிராச் கார்டு. ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ளே பண்ணால் ஒரு கிராச் கார்டு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம ப்ளே பண்ணுற கேமுக்கு வந்து உங்களுக்கு காயினும் ஆட் ஆயிரும், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிராச் கார்டு ஆடாகும். இப்போ வந்து கிராச் கார்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கிராச் கார்டு கொடுத்துட்டாங்க நமக்கு கிடச்சிட்டு, இப்போ ரெண்டாவது ஒரு கிராச் கார்டுக்காக இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் இதில் வந்து 16 காயின் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான், இதை நீங்கள் இது மூலமும் எடுத்துக்கிற முடியும். ஓகேவா? இதில் வந்து என்ன ஃபெனிஃபிட் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்தவுடனே சைனப் போன சம்பளம் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளே பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்ணால் அதுக்கப்புறம் இந்த ஆஃபர்லாம் ஓப்பன் ஆயிரும். அது மட்டும் இல்லை டெய்லி செக்இன் அமௌண்ட் கிடைக்கும், ப்ளஸ் வந்து கிராச் கார்டு தனியாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் இன்வைட் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆளுக்கு இன்வைட் பண்ணால் எவ்வளோ காயின் கிடைக்கும் சொல்லி இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இது மூலமும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக. இப்போ நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி சைனப் போனஸை வித்ரா பண்ணலாம் சொல்லியிருந்தேன், அதுக்கு வெறும் 500 காயின் கிடைச்சா போதும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து 499 காயின் கொடுத்துட்றான், வெறும் ஒரு காயின் மட்டும் எடுத்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ இங்கே ரீடம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணால் இங்கே நிறைய விதமான ஆப்ஷன், அதாவது யூபிஐ கொடுத்துருக்காங்க, பேடிஎம் கொடுத்துருக்காங்க, கூகுள் ப்ளே கார்டு, ஃப்ளிப்கார்ட் சொல்லி நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து யூபிஐனால் ஜிபே, ஃபோன்பே எதுக்கெல்லாம் இங்கே வித்ரா பண்ணலாம். 500 காயின் தான் போதும் உங்களுக்கு, 3 ரூபா, 1200 காயின் தான் 10 ரூபா, 2200 காயின் தான் உங்களுக்கு வந்து 25 ரூபா, 10000 காயின் தான் 100 ரூபா, 25000 காயின் தான் 250 ரூபா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் பேடிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் 500 காயினுக்கு 5 ரூபா கொடுக்கணும், அதில் வந்து வெறும் 3 ரூபா தான், பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து 5 ரூபா கிடைக்கும். இதே வந்து 10000 காயின் தான் 100 ரூபா, 2500 காயின் தான் 25 ரூபா, 10000 காயின் தான் 100 ரூபா, 25000 காயின் தான் 250 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூலம் எடுத்துக்கலாம். நம்ம பண்ண போகிறது வந்து பேடிஎம் எடுத்துக்கிறேன், ஏன்னா பேடிஎம் தான் 500 ரூபாய்க்கு 5 காயின் கொடுக்குறேன். ஏன்னா வந்து சைனப் போனால் சார் 500 காயின் கிடச்சி அதை வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே என்னென்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல வந்து உங்களோட பேடிஎம் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் என்னோடய பேடிஎம் நம்பரை கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேடிஎம் கொடுத்தாது கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கலாம். சாரி, இப்போ வந்து லோட் ஆகிட்டு லோட் ஆகி முடிக்கும், வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பாருங்கள் எடுத்துட்டாங்க. அமௌண்ட் எடுத்துக்கப்புறம் மேலே நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிற பாருங்கள், எனக்கு 5 ரூபா வந்து உடனே ரிசீவ் பண்ணுறாங்க. மேலே பாருங்கள் நீங்களே பாருங்கள் லைவாக தான் ஷோ பண்ணுறேன், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பணம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோடய பேடிஎம் ஓப்பன் பண்ணி இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் என்னுடைய பேடிஎம்ல எந்த ஒரு கிரெடிட் கார்டு இல்லை. இப்போ வந்து கீழே வந்து இந்த 5 ரூபா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள் 5 ரூபா எனக்கு ரிசீவ் பண்ணிட்டா இந்த நிமிடம் ரிசீவ் பண்ணுவாங்க. இங்கே டயத்தை பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம வந்து 8:32 கொடுத்தோம், ஆகஸ்ட்டு 31 7:32 கொடுத்தோம், இங்கேயும் கீழேயும் பாருங்கள் ஆகஸ்ட் 31 7:32 உடனே வந்து பணம் கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ட்ரஸ்டான அப்ளிகேஷன் தான், ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியான அப்ளிகேஷன். மஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நானே லைவாக வந்து உங்களுக்கு சைனப் போனஸை வித்ரா பண்ணி காமிச்சு அவ்வளோ குயிக்காக பணம் தரான்னு சொல்லி, இதோட ஒரு ஈஸியான அப்ளிகேஷன் வேறு எதுவுமே இல்லை. இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே